பல கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்டை நம்ம இந்தியால இன்னைக்கு வரைக்கும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவையும் மேல ஐகான்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோவையும் பாத்துருங்க. நம்பர் 1 மாருதி ஆல்டோ 800. இந்த காரு நிறைய பேர் வீட்ல இருந்திருக்கும். இது நம்ம தாத்தா அப்பா காலத்துல எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இது பட்ஜெட்டுக்கு ஏத்த காருன்னு நிறைய பேர் அப்பவே வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப கூட கொஞ்சம் பேர் வீட்ல இந்த காரு கண்டிப்பா இருக்கும். இந்த காரை நம்ம இந்தியால வேணா பார்க்கலாம், ஆனா US, கனடா, ஆஸ்திரேலியா கண்ட்ரில எல்லாம் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா இத பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்கன்னா, குளோபல் NCAP கிராஷ் டெஸ்டிங்ல இந்த காரு ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த கிராஷ் டெஸ்டிங்ல இந்த காரை டெஸ்ட் பண்ணும்போது காரு சுக்குநூறா உடைஞ்சு காத்துல மிதக்குற மாதிரி இருந்துச்சு. எந்த காரை கிராஷ் டெஸ்டிங் பண்ணாலும் இந்த மாதிரி தானே ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த காரு ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. இந்த காரு வேற கார் மேல லைட்டா மோதினாலும் ரொம்பவே டேமேஜ் ஆகிருதான். இப்படி இருந்தா காருக்குள்ள இருக்கிறவங்க சேஃபா இருக்க முடியாதுன்னு சொல்லி US, கனடா, ஆஸ்திரேலியா கண்ட்ரில எல்லாம் இத பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாருதி ஆல்டோ 800 காரை இன்னைக்கு வரைக்கும் இந்தியால பார்க்க முடியுது. நம்பர் 2 டிஸ்பிரின். இது ஒரு தலைவலிக்கு போடுற டேப்லெட். இந்த டேப்லெட்டை நம்ம இந்தியால ரொம்ப வருஷமா வித்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த டிஸ்பிரின் டேப்லெட்டை ஆஸ்திரேலியா, US, பிரான்ஸ்ல எல்லாம் எப்பவோ பேன் பண்ணிட்டாங்க. இது சாப்பிட்டா நம்ம லிவர் அண்ட் பிரெயின் ரொம்பவே பாதிக்கப்படுமா, உயிருக்கு ரொம்பவே ஆபத்தா போயிரும்னு சொல்லி இந்த டேப்லெட்டை US மாதிரியான கண்ட்ரீஸ்ல எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியால இந்த டிஸ்பிரின் மாத்திரையை சாப்பிட்டா மண்டை வலியில சும்மா பறந்து போயிரும்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி நல்லாவே சேல் பண்ணி காசு பார்த்துட்டு இருக்காங்க. நம்பர் 3 அன்பாஸ்டரைஸ்டு மில்க். என்னது, பாலை கூட பேன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, பச்சை பால், அதாவது மாட்டு மடியில இருந்து அப்படியே கறக்குற பாலை விக்க பேன் பண்ணிட்டாங்க. காய்ச்சாத பச்சை ஃப்ரெஷ் பாலை யாராச்சும் குடிச்சாங்கன்னா பால்ல இருக்கிற பாக்டீரியானால அவங்களுக்கு வாமிட்டிங், டயரியா, கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் கூட வருமா. சோ காய்ச்சாத பச்சை ஃப்ரெஷ் பாலை விக்க US, கனடா மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 4 ஜெல்லிஸ். இந்த ஜெல்லிஸ யாருக்கு தாங்க பிடிக்காது, இதை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா பல கண்ட்ரீஸ்ல இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஜெல்லிய வாய்க்குள்ள போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது சாப்பிடுறதுனால தொண்டைக்குள்ள போய் மாட்டிக்குதான். சோ உயிருக்கு ரொம்பவே ஆபத்தாயிருதுன்னு சொல்லி பல கண்ட்ரீஸ்ல இந்த ஜெல்லிஸ பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஜெல்லிஸ் நம்ம இந்தியால ரொம்பவே ஈஸியா கிடைக்குது. ஏன், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில கூட இந்த ஜெல்லிஸ் ஈஸியா அவைலபிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5 பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சிக்கொல்லிய விவசாயம் பண்ற இடத்துல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வளர்க்குற எந்த ஒரு செடி மரமா இருந்தாலும் அதுல இருக்க பூச்சிகளை கொல்றதுக்காக தான் இந்த பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணுவாங்க. இது பூச்சிகளை மட்டும்தான் கொல்லும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனா 60க்கும் மேற்பட்ட பெஸ்டிசைட்ஸ ஃபாரின்ல பேன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிய மரம் செடியில அடிச்சா அதுல இருக்கிற பூச்சி மட்டும் சாகாதான், அந்த மரம் செடியில இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் அஃபெக்ட் பண்ணிடுமா. இத மனுஷங்க சாப்பிட்டா சீக்கிரமாவே யமதர்மனை பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி 60க்கும் மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகளை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா பேன் பண்ணப்பட்ட இந்த பெஸ்டிசைட்ஸ நம்ம இந்தியால ரொம்ப கம்மி விலைக்கு விக்கிறாங்க. சோ இத எல்லா இடத்துலயும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 6 ஹனி. நம்ம இந்தியால மேனுஃபேக்சர் பண்ற ஹனிய அமெரிக்கா, யூரோப் மாதிரியான சில நாடுகள்ல பேன் பண்ணிட்டாங்க. நேச்சுரலா கிடைக்கிற தேன் இல்லங்க, பெரிய பெரிய ஹனி மேக் பண்ற பிராண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிராண்ட் ஹனிஸ பேன் பண்ணிட்டாங்க. எந்த கம்பெனின்னு நான் சொல்ல விரும்பல. இந்த பிராண்ட் ஹனிய செக் பண்ணிட்டு இதுல நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு, இது நேச்சுரல் ஹனியே கிடையாது, இது ஆர்டிபிசிக்கலா மேக் பண்ண ஹனி, இது சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நிறைய கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியன் பிராண்ட் ஹனிய பேன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்னு கொடுத்துருங்க.